கோபுரம் டிவி நேயர் அனைவரும் அவர்களுக்கும் என்னுடைய தீபாவளி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நவம்பர் 4ஆம் தேதி இந்த வருடம் தீபாவளி பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாட அனைத்து மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மாநிலத்திலும் இந்த குலாப் ஜாமுன் பெரிய டெசர்ட். இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக அந்த குலாப் ஜாமுன்னா ஒரு கிரேஸ். அது வந்து மேட் அவுட் ஆஃப் சாலிட் சில்க், அந்த மில்க் சாலிட்ஸ்லேருந்து பண்ணக்கூடியது. அதை வந்து கோவா, கோயா, மாவா இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. சர்க்கரை போடாத கோவா. நிறைய பேர் இந்த ரெடி மிக்ஸில் பார்த்தீங்கன்னா பால் பவுடர், மைதா, பேக்கிங் சோடா கலந்து அது போட்டு பண்ணிங்கன்னா ஒரு சிலர் அதுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் வந்து குலாப் ஜாமுன் அப்படின்னா ஒரு பாரம்பரியமாக பண்ணுறதுன்னா இந்த கோவா இல்லாமல் பண்ணிங்கன்னா நல்லாவே வராது. அந்த கோவா சர்க்கரை போடாத கோவா வந்து ஸ்க்ராச்சரை வச்சு அப்படியே நல்லா ஒரு தேயை தேய்ச்சிட்டு அதில் ஒரு பைண்டிங்கோசரம் சும்மா ஒரு ஸ்பூன் மைதா இல்லை 2 ஸ்பூன் மைதா அதை இழுத்து டஃப்பிங்கை இழுத்து நல்லா பிசைஞ்சு அதில் ஏலக்காய் 1 ஸ்பூன் இதை பொடியை போட்டு அதுலேயும் வேணால் போட்டுக்கலாம். உள்ளூரில் வந்து அதை நல்லா இது பண்ணி இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறாங்க. சிலர் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இப்போ பொறிச்செடுக்கிறாங்க. இதே கொஞ்சம் டார்க்காக பொறிச்சா காலா ஜாமுன்னு இதை வந்து பழமாக ஜாமுன்னா வந்து ரோஜான்னு பேர். ஜாமுன்னா அது ஹிந்தியில் வார்த்தை ரோஸ் வாட்டர். இதில் வந்து நிறைய பேர் ரோஸ் வாட்டர் அந்த ஜீரா வந்து ஒன்றுக்கு 1 கப்பு சர்க்கரை, நீங்கள் 1/2 கிலோ இப்போ கோவா எடுத்துக்கிறீங்கன்னா 1 கப்பு சர்க்கரையை எடுத்து 3 கப்பு தண்ணி அதில் விட்டு ஒரு அந்த ஒரு இந்த திக்காக அந்த ஜீராவை வந்து கரைச்சிக்கணும். அந்த கையில் பார்த்தா ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டேஜில் இறக்கி வச்சு அதில் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள், ரோஸ் வாட்டரை போட்டுட்டு இந்த குலாப் ஜாமுனை ஓவர் ஹீட்டில் வச்சிங்கனாலும் மேலே உடனே மேலே மட்டும் பொரிஞ்சிடும், உள்ளுக்குள்ளே வந்து பாயில் ஆகாது. அதனால் ஸ்பீடு கம்மி பண்ணி இறக்கி வச்சு அதை வந்து கீழே அப்படியே ஒரு சூடு ஆற்றினா மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில குலாப் ஜாமுன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கட்டியாக இந்த இளந்தங்கொட்டை உள்ளே இருக்க மாதிரி வேகாமல் மாவெல்லாம் இருக்கும். அதில் வந்து ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே பாயில் ஆகணும். அதை வந்து அந்த ஜீராவில் முக்கி அந்த ஜீராவோட வந்து நீங்கள் சாப்பிடும்போது இது ஐஸ்கிரீமோட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட சாப்பிடுவாங்க, இதோட போட்டு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் அந்த ஃப்ரூட்ஸோடு வச்சுன்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து மினி ஜாமுன், காலா ஜாமுன் இந்த மாதிரி இதே தான் வந்து இதை உருட்டி போட்டால் வடையில் சொல்லுவோம், உருட்டி போட்டால் போண்டா, தட்டி போட்டால் வடை உளுத்தம் ஆகல. அதே மாதிரி இந்த தட்டி போட்டால் அந்த ஆற்காடில் ஃபேமஸ்ஸு மக்கன் பேடான்னு அந்த வந்து டஃப்பிங் பண்ண மாவை கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டி அது உள்ள பேரிச்சம்பழம், கல்கண்டு, முந்திரி, இந்த பாதாம் அந்த மாதிரி ஐட்டம் வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் வடை மாதிரி தட்டி டோனட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த டோனட்லாம் இப்போ நிறையா கடையில் வைக்கிறாங்களே, இந்த பாதுஷாவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்த இதை வந்து அந்த ஷேப்பில் வந்து பண்ணி சர்க்கரை ஆயிலில் பொறிச்சு எடுத்து இதே மாதிரி குலாப் ஜாமுனுக்கு வைக்கிற மாதிரியே தான் ஜீராவில் போட்டு முக்கிய எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டேன்னா அது பேர் வந்து மக்கன் பேடான்னு பேர். இதை வந்து நீங்கள் செய்முறையில் செயல் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு செய்முறையாக செஞ்சு காமிக்கிறோம். அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு தயார் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கோபுரம் டிவிக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா மிக சந்தோஷப்படுவோம். குலாப் ஜாமுன் மற்றும் மக்கன் பேடா செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட்லெஸ் கோவா, பேரிச்சம்பழம், நட்ஸ், ஏலக்காய் பொடி, நெய், சர்க்கரை. ஸ்வீட்லெஸ் கோவாவை நன்றாக பிசைந்து கொள்ளவும். அது உப்பலாக வருவதற்கு ஆப்பசோடா 1 டீஸ்பூன் சேர்த்து அதோடு பாண்டிங்காக மைதா மாவும் சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும். அதே நேரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க விடும்.
ஜீரா கொதித்து வரும்போது ஏலக்காய் பொடி சேர்த்து வாசனைக்கு ஒரு 50 கிராம் நெய்யும் சேர்த்து அடுப்பை ஆஃப் செய்து கொள்ளவும். பிசைந்த குலாப் ஜாமுன் மாவில் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி தயார் செய்து கொள்ளவும். உருட்டிய உருண்டைகளை மிதமான சூட்டில் எண்ணெயில் வேக வைத்து பொன்னிறமாக வந்தவுடன் அந்த உருண்டைகளை எடுத்து ஜீராவில் போட்டு குலாப் ஜாமுன் தயார் செய்து கொள்ளவும். ஸ்வீட்லெஸ் கோவா மாவில் மீதமுள்ள மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி நடுவில் ஒரு பள்ளம் செய்து பேரிச்சம்பழம் நட்ஸ் ஏலக்காய் பொடி சேர்த்த கலவையை உள்ளே வைத்து அழகாக அமுக்கி தட்டையாக செய்து அதையும் மிதமான சூட்டில் பொரித்து எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது தீபாவளி கொண்டாட பாரம்பரிய இனிப்புகளான குலாப் ஜாமுன் மக்கன் பேடா ரெடி. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.